இன்றைக்கி நம்ம நம்மளோட சேனலில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு இயற்கையான முறையில் எப்படி நம்ம ஆளுவேரா வேராஜல் செய்ய போகிறோம் அப்படின்றது தான் நம்மளுக்கு முகத்தில் இருக்கிற பரு அந்த பருனால் வர்ற தழும்பு அப்புறம் இதெல்லாம் வரும் வெள்ளை வெள்ளையாக ஒரு மூக்குக்கிட்ட அது கரும்புள்ளி அது எல்லாமே போகணுன்னா நம்ம ஆலுவேரா ஜெல் யூஸ் பண்ணுவோம் இது நம்ம கடையில் போய் வாங்கினா கண்டிப்பாக நூறுரூவா இரநூறுவா கொடுத்து வாங்குவோம் ஆனால் வீட்டில் இருக்கிற கத்தாழை வச்சு எப்படி சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக செய்யலாம் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவுபடுத்த போகிறேன் பொதுவாகவே ஆலுவேரா வந்து நம்ம இயற்கையான முறையில் பயன்படுத்தினா ரொம்ப நல்லது இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலையே வர்ற கத்தாள செடி தான் ஃபஸ்ட்டு நம்ம அதை எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி அந்த மஞ்சள் கலர் நீர் இருக்குது பார்த்திங்களா அது வடிகிற மாதிரி வச்சிடணும் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி வச்சு நீங்கள் ரொம்ப நேரம் வச்சிடணும் ஒரு மூணு மணி நேரத்தில் எனக்கு நல்லா இந்த மாதிரி இருந்தது உங்களால் எவ்வளோ நேரம் வைக்க முடியுமோ அவ்வளோ வைங்க இந்த மாதிரி கீழே கருப்படிச்சிரும் அந்த மஞ்சள் கலர் நீரெல்லாம் போயிடணும் ஏன் அந்த மஞ்சள் கலர் நீர் போகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அது வந்து அரிப்புத்தன்மையை இது ஏற்படுத்தும் கத்தாள ஜெல் யூஸ் பண்ணணும் ஆனால் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சு நம்ம யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி நீர்லாம் அந்த மஞ்சள் நீர்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அந்த கருப்பாக இருக்கிற அந்த காஞ்ச பகுதியெலாம் கட் பண்ணிவிட்டு சைடில் இந்த முள் முள்ளாக இருக்குது இல்லையா இதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் மேலே பச்சையாக இருக்கிறதையும் நம்ம கட் பண்ணிவிட்டு உள்ள ஜெல் டைப்பில் இருக்கும் அதைத்தான் நம்ம யூஸ் பண்ணணும் அதையுமே நல்லா வாஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும் இதோ மேலே இருக்கிற அந்த பச்சை தோலையும் நான் ஒரு கத்தியை வச்சு எடுத்துட்டேன் எடுக்கும்போதே பிசு பிசுப்பு தன்மை வரும் இப்போ நம்ம ஒரு ஸ்பூனோ ஒரு கிண்ணமோ வச்சு இப்படி வலித்தோன்னா உள்ளே இருக்கிற அந்த ஜெல் மட்டும் தனியாக வரும் அதை தண்ணிக்குள்ளே போட்டுருவேன் நான் வந்து இந்த மாதிரி ஏன்னா பிசு பிசுன்னு தான் வரும் வரும்போதே தண்ணிக்குள்ளே போட்டுறணும் கத்தால் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிறதுமே கொஞ்சம் அரிப்புத்தன்மை இருக்கும் நம்மளுக்கு வந்து அந்த அரிப்புத்தன்மையோ நீங்கள் முகத்தில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது இரிட்டேஷனாகத்தான் செய்யும் அதனால தான் நான் வந்து அதை அஞ்சு தடவை கழுவணும் அப்படின்னு சொல்கிறேன் நான் கழுவுற மாதிரி இதை மாதிரி தண்ணி மாற்றி மாற்றி கழுவி நீங்கள் வடிகட்டி அந்த ஜெல்லை மட்டும் நீங்கள் மேலே எடுத்துக்கிட்டே வாங்க மேலே பச்சை ஒட்டி இருந்தாலும் அதை நீங்கள் கொஞ்சம் எடுத்து விட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் அஞ்சு தடவை வாஷ் பண்ணும்போது அதில் இருக்கிற அந்த விழுவிழுப்பு கொஞ்சம் போயிட்டு ஜெல் மட்டும் நம்மளுக்கு தனியாக கண்ணாடி மாதிரி கிடைக்கும் இப்படி கழுவுறதுனால தான் நம்மளுக்கு நீட்டாக சுத்தமான ஒரு கத்தாலை நம்மளுக்கு கிடைக்கும் நீங்கள் இப்படி கழுவாமல் அந்த மஞ்சள் த அந்த நீர் வடியாமல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக அரிப்புத்தன்மை தான் உண்டாகும் நீங்கள் அதை வச்சு நீங்கள் என்ன செஞ்சு எப்படி பண்ணாலும் அரிப்புத்தன்மை உண்டாகும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம் நம்ம கத்தாலை வந்து ரொம்பவே நம்மளுக்கு உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது இதை நம்ம வந்து சாப்பிடக்கூட செய்வோம் நம்ம வெறும் வயதில் சாப்பிடுவோம் பெண்களுக்கு இந்த மாத விளக்கின் போது வர வழி அதே மாதிரி வெள்ளைப்படுதல்னு சொல்லுவாங்க அதுக்கு இந்த வெறும் கத்தாலை வந்து ரொம்பவே யூஸ் ஆகும் பர்சனலாக யூ நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் எந்த ஒரு இதுவுமே இங்கே வந்து நான் சொல்லுவேன் நீங்களுமே இதை வந்து காலையில் வெறும் வயிற்றுல மோரில் போட்டு குடிச்சிங்கனாலும் ரொம்ப நல்லது அதே மாதிரி தலையில் இருக்க டேண்ட்ரஃப்க்கும் இந்த கத்தாலை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது இந்த மாதிரி அஞ்சு தடவை நான் அப்புறமா இந்த இப்படி தான் கிடைக்கும் இதுலேயுமே பாருங்கள் அங்கங்கே அந்த பச்சை இருக்கத்தான் செய்து நான் அதை அப்படியே எடுத்து விட்டுருவேன் நீங்கள் எடுக்கும் போதே பார்த்து கவனமாக நீங்கள் அதை எடுத்துருங்க இப்போ நம்மளுக்கு ஃப்ரெஷ் கத்தாழை இதை நல்லா மிக்ஸியில் நல்லா அடிச்சிங்க இந்த மாதிரி ஃபோம் கன்சிஸ்டன்சிலாம் கிடைக்கும் கொஞ்சம் நேரத்தில் இந்த நுரைத்தன்மை வந்து அப்படியே அடங்கிடும் நம்ம மிக்சியில் அடிக்கும் போது இந்த மாதிரி தான் ஃபோமாக வரும் நல்ல மிக்ஸியில் அடிச்சிருங்க நீங்கள் அந்த கத்தாலையை வந்துட்டு இப்போது நம்ம இதை வந்து ஜெல் டைப்புக்கு எப்படி மாற்ற போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் வந்து தண்ணியே விடாமல் அப்படியே நீங்கள் ஒரு சட்டியில் ஊற்றி காய்ச்சுங்க தண்ணி சேர்க்காம காய்ச்சணும் ஒரு கொதி வந்தால் போதும் ரொம்பலாம் வேணாம் இதை அப்படியே ஊற்றி தனியாக நீங்கள் ஆற வச்சுருங்க இது இயற்கையான முறையில் தான் நம்ம செஞ்சிகிட்ருக்குறோம் நெக்ஸ்ட்டு இது தனியாக ஆரிகிட்டு அந்த மீன் வயல் டைமில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கடல் பாசின்னு சொல்லுவாங்க அதாவது பிளெயின் கிராஸ் இது வந்துட்டு ஒரு ஆர்டிஃபிஷியலோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஏதோ கெமிக்கலோ கிடையாது இது வந்து கடல் பாசி இதுவும் ஒரு இயற்கை தன்மை உள்ள தான் இதை வச்சு நம்ம நிறைய புட்டிங் அதை மாதிரிலாம் செய்வோம் இது கொஞ்சம் போல் நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் இது அகரகர் பவுடர்னு கூட கிடைக்கும் கடையில் பவுடராக கிடச்சா ஒரு ஸ்பூன் போடுங்க இந்த மாதிரி கிடச்சிச்சின்னா இந்த அளவு இதை நீங்கள் தண்ணி வந்து எழுபத்தஞ்சி மில்லி அதாவது இது வந்து நம்ம எவ்வளோவுக்கு எவ்வளோ ரேஷியோ சேர்க்குறோமோ கரெக்டான பதத்தில் அப்போ தான் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் இதையும் நம்ம காய்ச்சி ஊற்றிடணும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து எழு எழுபத்தஞ்சி ஐம்பது மில்லின்னு தெரியலேன்னா கத்தாழை வந்து நீங்கள் அரை கப் எடுக்கிறீங்க கத்தால ஜெல்லு வந்து காய்ச்சிறீங்கன்னா இது முக்கால் கப் நீங்கள் காய்ச்சி எடுத்துக்கிறணும் இப்போ இந்த ஆறுன கத்தாழ ஜெல் நம்ம காய வச்சுருந்தோம் இல்லையா கத்தாலை காய்ச்சினது அந்த ஆளு இதில் ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இப்போ தான் நம்ம வந்துட்டு நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இதில் அளவு வந்து ரொம்ப முக்கியம் அப்போ தான் உங்களுக்கு அந்த ஜெல் டைப் வந்து கரெக்டாக கிடைக்கும் நம்ம கடையில் வாங்குகிறோம் இல்லையா அந்த டைப் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரெண்டு ஒன்றோட ஒன்று நல்லா கலக்கணும் இது வந்துட்டு அப்புறம் வந்துட்டு நீங்கள் அதை வந்து நல்லா ஆற வச்சுருங்க அந்த கத்தாழை ஜெல்லை வந்துட்டு ஆற வச்சுருங்க இப்போது நான் இதோட என்ன செய்ய போகிறேன்னா விட்டமின் இ டேப்லெட் இது கடைகள்லையே கிடைக்கிது உங்களுக்கே தெரியும் இப்போ நம்ம நிறைய பேர் நிறைய முதல்ல யூஸ் பண்ணுறாங்க பியூட்டி டிப்ஸில் இது ரொம்பவே நல்லது இதுவும் நம்ம அந்த பருவனால் வர்ற குழி அதெல்லாம் மறைக்கும் ஒரு ஷைனிங் கொடுக்கும் ஒயிட்னிங்க்கும் ரொம்ப நல்லது நீங்கள் நைட்டில் வந்து ஒரு சீரம் மாதிரி கூட இதை யூஸ் பண்ணலாம் இது நம்ம வந்து இதில் ஒரு நாலு டேப்லெட்ஸை சிசரில் கட் பண்ணிவிட்டு நம்ம இதில் போட்டு அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிற போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் விட்டமின் இ டேப்லெட் ரொம்ப ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது ஒரு ஒயிட்னிங்கும் கொடுக்கும் நம்மளுக்கு ஃபேஸ் வந்து ஒரு ஷைனிங்காகவும் ஒரு க்ளோவாகவும் இருக்கும் நீங்கள் நைட்டில் அப்ளை பண்ணால் ரொம்ப நல்லது மாய்ஸ்சரைஸிங்காக இருக்கும் ஃபேஸ் வந்துட்டு பகலில் பண்ணுறத விட நைட்டில் நீங்கள் ஏதோ ஒரு ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறீங்க இல்லை நீங்கள் மேக்கப்லாம் களைச்சிட்டு நீங்கள் தூங்க போகிறீங்க அப்படின்றப்ப இதை எடுத்து நீங்கள் நைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் படுக்கலாம் இதை வந்துட்டு இதோட இன்னொரு ஒரு பொருளும் நான் யூஸ் பண்ண போகிறேன் அது என்னென்னா ரோஸ் வாட்டர் ஏன்னாக்கா நம்ம அது ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் ப்ளஸ் நல்லாவும் இருக்கும் ஒரு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு அதனால தான் நான் ரோஸ் வாட்டர் இதில் ஆட் பண்ண போகிறேன் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் ஆட் பண்ண போகிறேன் உங்களுக்கு இஷ்டன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ராக்ரன்ஸ்க்காக தான் நான் ஆட் பண்ணுறேன் அதில் வந்துட்டு மற்றபடி வேறு எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே நம்ம வந்து இதில் சேர்க்கவே கிடையாது நம்ம இது நீங்கள் வந்துட்டு கரெக்டான ரேஷியோ நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுக்க போகிறோம் ரெண்டுலேருந்து நாலு மணி நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னாலே அது ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு கிடச்சிரும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஊற்றிட்டு நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் வச்சுட்டு நான் ஒரு மூணு மணி நேரம் கழித்து எடுத்தேன் பாருங்கள் எனக்கு கடையில் வாங்குகிற கத்தாள் ஜெல் மாதிரியே கிடச்சிருச்சு ரேஷியோ தான் ரொம்ப முக்கியம் நான் திரும்பவும் சொல்கிறேன் இதில் வந்துட்டு உங்களுக்கு இதை நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் நான் சும்மா ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என் பையனோட கையில் வந்து இப்படி தேய்ச்சி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி ஸ்மூத்தாக நம்மளுக்கு எப்படி கிடைக்கிது பாருங்கள் இந்த ச ஜெல் வந்துட்டு இந்த கத்தால ஜெல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நைட்டில் வந்து ஒரு சீரம் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நான் சொன்னேன் மேக்கப்லாம் கழச்சிட்டு நீங்கள் நைட்டு அப்ளை பண்ணிவிட்டு படுக்கலாம் பரு அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்போனாலும் பகலில் கூட இதை நீங்கள் தடவி வைக்கலாம் பரு கண்டிப்பாக குறையுங்க இது வந்துட்டு அதே மாதிரி அலர்ஜி மாதிரி சின்ன சின்ன பொறி பொறியாக வரும் அதுவும் இது போகும் இதில் நீங்கள் வந்துட்டு விட்டமின் இ டேப்லெட் கலக்காமல் கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க